பேக் டு வீசா ஃபுட்ஸ் அண்ட் கிராக்ஸ் 108 சங்கக்குளத்துக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் எனக்கு தனியாகவும் சேட்லையும் நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தீங்க. அதில் சில முக்கியமான க்வெஸ்சன்ஸ் மட்டும் இங்கே பார்க்கலாம். நம்ம ஒன்று வந்து, நான் வேலைக்கு போகிறேன், என்னால் மார்னிங் போட முடியல அப்படின்னா ஈவினிங் போடலாமான்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக மார்னிங் முடியல அப்படின்னா நீங்கள் ஈவினிங்கும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம எவ்வளோ நம்பிக்கையோட பிரார்த்தனை செய்கிறோமோ அதுதான் முக்கியம். ஸோ உங்களால் மார்னிங் டைம் இருந்தால் மார்னிங் பண்ணுங்கள், மார்னிங்கில் தான் ஈவினிங் கூட பண்ணிக்கலாம். அடுத்து வந்து, இன்கேஸ்னால கீழே உட்கார முடியல, விழுந்து தூண்ட முடியல, என்னால் டேபிளில் கோலம் போட்டுக்கலாமா அப்படின்னா நீங்கள் அதுவும் செய்யலாம். உங்களால் கீழே உட்காந்து போட முடியாது அப்படின்னா டேபிளில் போட்டுக்கோங்க. இந்த கோலத்தை டேபிளில் போட்டுட்டு உங்களால் விழுந்து கும்பிட முடியாத பட்சத்தில் உங்கள் வீட்டில் இருக்க யாராவது உங்களுக்காக விழுந்து கும்பிடலாம். அப்படி அவங்களும் உங்களுக்கு யாரும் இல்லை அப்படின்னு விழுந்து கும்பிட்றதுக்கு அப்படின்னா நீங்கள் டேபிள்லையே அப்படியே குடிஞ்சு குடிஞ்சு அந்த எங்கே போட்டுறீங்களோ அதை நீங்கள் வந்து தொட்டு கும்பிட்டுக்கோங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்த க்வெஸ்சன் வந்து, சங்கு வந்து க்ளோஸ்அப்பில் காமிக்கல அப்படின்றது, எப்படி சங்கு போடணுன்றத க்ளோஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ அதை நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி வந்து, இந்த கோலமா வந்து எனக்கு ஈஸியாக செய்யணும், அந்த மெத்தடும் ஒரு தடவை காமிச்சிட்டிங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அது ரெண்டுமே நம்ம இன்றைக்கி பார்ப்போம், எப்படி வந்து அந்த கோலம் இல்லையா போட்டு எடுக்கிறது அப்படின்றதையும் இப்போ நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு சங்கு வந்து க்ளோஸ்அப்லையும் பார்க்கலாம். வாங்க, லேட்டஸ்ட் போடுறது வீடியோ கோல கூட எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அரிசியா ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. மிக்சில போட்டு நைஸா பச்சை அரிசிய அரைக்க போறோம். பேஸ்ட் மாதிரி அரைச்சுக்கலாம். இந்த மாதிரி நைஸா அரைச்சுக்கோங்க. ஒயிட் கலர் காட்டன் கிளாத்ல இப்ப நம்ம சின்ன ஸ்பூன்ல நம்ம இதெல்லாம் ஊத்த போறோம். குட்டி குட்டியா இது எல்லாத்தையும் ரவுண்டா ஊத்தி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு அது எல்லாம் எடுக்க வந்துடும், நம்ம பிளேட்ல எடுத்து போட்டுக்கலாம். வீட்டில் ஃபேன்ல காஞ்சிரும். ஒரு டப்பால இத போட்டு வச்சு சோடத்தை அதுல ஆட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போ வேணுமா நம்ம எடுத்துக்கலாம். எப்போ வேணுமா எடுத்து தண்ணீரை போட்டு கரைச்சி கோலம் போட்டுக்கலாம். இதுலேருந்து 4 பீஸ் எடுத்து கரைச்சி எப்படி கோலம் போடுறதுன்னு பார்க்கலாம். நான் தண்ணியில் போட்டு கரைச்சி வச்சிருக்கிறேன் அன்னைக்கு காமிச்ச மாதிரியே. ஸோ இந்த துணியில் போட்டுக்கோங்க. இப்படி எடுத்து நம்ம இந்த ப்ரெஸ் பண்ண இதில் வந்து அப்படிங்க வரும். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம இப்படி கோலம் போட யூஸ் பண்ணலாம். ஸோ சங்கு போடுறதுக்கு இப்படி ஒரு டைம் உருட்டி விட்டு இப்படி கொண்டு வந்தீங்கன்னா அவ்வளோதாங்க. உங்களுக்கு இடம் வந்து சின்னதாக போடணும், சின்னதாக கூட போட்டுக்கலாம் நீங்கள் சங்கு, இப்படியும் போடலாம். இடம் இருந்துச்சு கொஞ்சம் பெருசாக போடணும், உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அப்படியே வரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.